Dear students, இப்ப நம்ம பார்க்க போறது chapter 1. அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1A ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம்ல C. So express the following numbers in the standard numeral form. So இங்க क्वेश्चन கொடுத்திருக்காங்க. C क्वेश्चन பாருங்க. எக்ஸ்பெக்டட் ஃபார்மா நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அத நாம என்ன பார்த்தோம்? ஸ்டாண்டர்ட் நியூமரல் ஃபார்மா சேஞ்ச் பண்ணோம். இப்ப இத வந்து நாம ஆட் பண்ணனும். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் நியூமரல் ஃபார்மா கொண்டு வந்தலாம். சோ எப்படி ஆட் பண்றது பாருங்க. சொல்யூஷன். சோ சி சம பாருங்க. 30 lakh plus 2 lakh plus 40,000 plus 8,000 plus 700 plus 2 னு கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து ஸ்டாண்டர்ட் நியூமரல் ஃபார்மா எப்படி எழுதுறது அப்படினு நாம பார்க்க போறோம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 30 lakh இருக்கு. நாம அப்படியே எழுதி குடிதா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதணும். ஏனா டிஜிட்ஸ்ோட வேல்யூ மாறிடுது பாத்தீங்களா? அதனால நாம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுறோம். சோ இங்க மொத்தம் 30 லாக் எத்தனை ஜீரோ 1 2 3 4 5 6. சோ அத கவுண்ட் பண்ணிட்டே வரணும். சோ 30 லாக்ஸ் க்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 60 இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 லாக். இந்த 2 லாக் வந்து எழுதும்போது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் எது வரணும்? எக்கால வந்து ஃபர்ஸ்ட் இன் ஸ்டார்ட் பண்ண கூடாது. ஏனா டிஜிட்ஸ் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நாம என்ன பண்ணோம்? லாஸ்ட் டிஜிட் 1100 அப்படி வரணும். இப்ப பாருங்க எத்தனை ஜீரோ இருக்கு? 5 ஜீரோ இருக்கு. 1 2 3 4 5 then 2 2 lakh இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் 40,000. 40,000 பாத்தீங்கன்னா 4 ஜீரோ இருக்கு. 1 2 3 4 then 4 இருக்கு. அடுத்து பாருங்க 8,000. 1 2 3 then 8. அடுத்து லாஸ்ட் அப்புறம் 700 அப்புறம் 2 இருக்கு. சோ 700 பாத்தீங்கன்னா 2 0 தான். 1 2 7 லாஸ்ட் அப்புறம் 2 இருக்கு. சோ 2 லாஸ்ட் ஆயிடுச்சு. இத எல்லாத்தையும் நாம என்ன பண்ணனும்? ஆட் பண்ணனும். சோ இத பாருங்க லாஸ்ட் ஃபுல்லா 0 தான். இங்க 2 இருக்கு. 2 ஓ பண்ணீங்களா? இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே 0வா இருக்கு. 0 இங்க 7 அடுத்து பாத்தீங்கன்னா 8 4 2 தென் லாஸ்டா 3. இது எப்படி பிரிக்கணும் பாருங்க. 32 lakh 48,000 702. சோ இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் நியூமரல் ஃபார்மா எழுதியாச்சு. சோ நம்ம டிஜிட்ஸ் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு எழுதும்போது நமக்கு பிளேஸ் வேல்யூ மாறாது, கரெக்ட்டா வந்துரும். சோ நம்ம ஜீரோஸ் ரைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கவுண்டிங் பண்ணிட்டே எழுதணும். அப்பதான் அந்த டிஜிட்ஸும் ஜீரோ எக்ஸ்ட்ரா போகாம இருக்கும். சோ இது பாக்கும்போது நமக்கு ஈஸியா ஆட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இந்த மாதிரி எழுதும்போது சப்போஸ் நெருங்கி எழுதினீங்கன்னா இந்த டிஜிட்ஸ் மாறலாம், ஜீரோ குறையலாம், ஜீரோ அதிகமாகலாம். அதனால பிளேஸ் வேல்யூ மாறி வேல்யூ அதிகமாகலாம் இல்ல குறையலாம். சோ கரெக்டான வேல்யூ வரணும். அப்படி பாக்கும்போது இதை பாக்கும்போது பாத்தீங்கன்னா 30 lakh plus 2 lakh plus 40,000 plus 8,000 plus 700 plus 2 நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா 32 lakh 48,000 702 தான் இதுக்கான ஆன்சர். சோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் நியூமரல் ஃபார்ம்.